நாங்க யூடியூப்ல வந்து தமிழ் கேமிங் சொல்லிட்டு ஒரு கேமிங் சேனல் வச்சிருக்கோம். கேமிங் வீடியோஸ்லாம் வந்து தமிழ்ல கமெண்ட்ரி பண்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பாருங்க தமிழ் கேமிங். வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் வசந்தமணி இயக்கத்துல வெளியே வந்திருக்கிற வெற்றிவேல் படத்தை பத்தி பார்க்க போறோம். வெற்றிவேல் இந்த படத்துடைய கதையை பத்தி பாத்தீங்கன்னா, படத்துடைய ஹீரோ சசிகுமாருக்கு ஒரு தம்பி காலேஜில் படிக்கிறான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்றான். தம்பிக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்ட கேட்டு போகிறாரு. அவங்க அப்பா கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. பொண்ணை தூக்கிடுறது அப்படின்னு சசிகுமார் முடிவு பண்ணிடுறாரு. பொண்ணையும் தூக்கிடுறாரு. அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையே ஆகிப்போகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இப்போ சமீபத்தில் நாங்கள் பார்த்த படங்கள்லேயே ஓரளவுக்கு நல்ல தெளிவான திரைக்கதை அப்படின்னு சொன்னால் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை சொல்லலாம். படத்துடைய மைய கதையும் அதுக்கான கிளை கதைகளையும் வர்ற கேரக்டர்களையும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. இந்த கிளை கதைகளையும் இந்த கதையையும் செகண்ட் ஹாஃபில் ஒரு முடிவோடு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற விதமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போதும் கூட அதே விறுவிறுப்பு சுறுசுறுப்போடு இருந்தது படம். படத்தில் பல சீனில் சொல்ல வேண்டிய சீன்களை கூட ஒரே சீனில் அல்லது ஒரே ஷாட்டில் கூட சொல்லி முடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஹீரோ ஹீரோயினை அவங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிற சீனு, அப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன உறவு அப்படிங்கிற விஷயத்த கொரியர் பாய் மூலமாக ஹீரோவுடைய அப்பா அம்மாவுக்கு புரிய வைக்கிற சீனு, இந்த மாதிரியான சீன்லாம் பல சீனில் எடுக்க வேண்டிய சீனை ஒரே சீனில் சுருக்கமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டிய கிளைமேக்ஸை ரொம்ப விரிவாக விளாவாரியாக எடுத்ததுனால படத்தில் அது வரைக்கும் சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்த படம் விறுவிறுப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் கிளைமேக்ஸில் நிறையா ட்விஸ்ட் வைக்கணுன்றதுக்காக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே நம்ம அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது யூகிக்கும்படியாகவே இருந்து போச்சு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலவீனம் தான். இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த கதையில் வர்ற எல்லா கேரக்டருமே நல்லவங்க தான். சூழ்நிலை காரணமாக தான் கெட்டவங்களாக மாறியிருப்பாங்க. படத்தில் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற சரியான நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் நியாயமாக 29ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம். இதுக்கு முன்னே போன வாரம் ரிலீஸ் ஆன தெரி படம் ரிப்போர்ட் சுமாராக இருந்ததுனால செகண்ட் வீக்லேயே இந்த படம் இறங்கிடுன்றதுனால இந்த படத்தை ஒரு வாரம் முன்னாலே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கூட இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை முந்தானத்து உருவாயிடுச்சு. ஏன்னா தெரிப்படத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தில் திரையிடுறதில் வந்த பிரச்சனையினால் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு அவசர கூட்டம் போட்டாங்க. அந்த அவசர கூட்டத்தில் பேசினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கரண்டில் படம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர்ஸ் பெரும்பாலும் யாரும் வரல. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சிவி குமாரோ, ஒரு ஸ்டுடியோ கிரீனோ, ஒரு ரெட் ஜெயிண்டோ, இந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் யாரும் வரல. வேறு சிலர் தான் வந்திருந்தாங்க. அந்த மீட்டிங்லேயே கூட பேசினவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இனி செங்கல்பட்டு மாவட்டத்திலே படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த வாரம் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டெல்லி கணேசும் வந்திருந்தார். அவர் எந்திரிச்சு, நீங்கள் என்ன முடிவு வேணால் எடுங்க, ஆனால் நான் என் படத்தை 6 மாதத்துக்கு முந்தைய ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது, மழை வந்து கெடுத்துருச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு டேட் போட்டேன், அந்த டேட்லேயும் ரிலீஸ் பண்ண முடியல, இப்போ மறுபடியும் இன்னொரு டேட் அறிவிச்சிருக்கேன், இந்த விளம்பர செலவே சுமாராக ஒரு 50 லட்சம் ரூபா வரைக்கும் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் தள்ளி போனால் என்னால் செலவு பண்ணுறது கூட முடியாது, நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கூட, எந்த ஒரு அமைப்புலையும் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுக்கணுன்னா கூட 15 நாளைக்கு முன்னே ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு 15 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்புறமா ஏதாவது ஒரு அறிக்கை விடுங்க அப்படின்றத எப்படி சொன்னார்னா, நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கூட 15 நாள் கழித்து முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் பேசி முடிச்சுட்டு உக்காந்த உடனே அங்கே இருக்கிற ஒரு நிர்வாகி எழுந்திரிச்சு, புயல் சுனாமிலாம் சொல்லிட்டு வராது, திடீர்னு தான் வரும், இந்த 15 நாள் அறிக்கையெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு உக்காந்துட்டார். அப்புறம் கூட்டத்தில் முடிவில் என்ன பண்ணாங்கன்னா, தெரிப்பட பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நாங்கள் படம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை தானு அறிவிச்சிட்டாரு. அவர் அறிவிச்சுட்டு உக்காந்த உடனே அந்த கூட்டத்திலே சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது என்ன தெரிப்படுத்த பிரச்சனையை கொண்டாந்து தயாரிப்பாளர் சங்க பிரச்சனையை எப்படி ஒரு உருவாக்கலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சலசலத்துக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த தீர்மானத்தை போட்ட உடனேவே நைட்டே உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவிச்சிட்டாரு, என் படம் திட்டமிட்டபடி 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த படத் தயாரிப்பாளரான ரத்தீப் ரவி இவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டத்துக்கும் வரலை. அவங்க வந்து எங்கள் படத்தை ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டோம், நாங்கள் ரிலீஸ் பண்ணியே தீர்வோம்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் போட்ட தீர்மானம் புஷ்னு போயிடுச்சு. அதனால் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் நம்ம சினிமாவிலேயே கூட ஒரு பேச்சு இருக்குது, இப்போல்லாம் வந்து யூத் தான் படம் பார்க்க வர்றாங்க, மாலில் ஓடுற மாதிரி படம் எடுத்தால் தான் படம் ஓடும், இல்லாட்டி படம் எடுக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க.
இவங்க சொல்கிற படம் எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, படத்தில் வர்ற ஹீரோ ஹீரோயின்லாம் அழகாகவே இருந்தாகணும், அவங்களாம் ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் தான் போட்டிருக்கணும், ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும், ஏதாவது ஒரு லொக்கேஷன் காமிச்சா கூட ஒரு டீ கடையாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய காஃபி ஷாப்பை தான் காட்டணும், இப்படி ரொம்ப ஸ்டைலிஷாக எடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி ஜனங்க படம் பார்க்க வருவாங்க அப்படின்னு இவங்களாம் கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படம் நம்ம நேட்டிவிட்டியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு நல்ல படம் தான். என்ன படத்தை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணும். மற்றபடி குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல படம் தான். நிச்சயம் ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.